இன்றைக்கி நம்ம நட்ஸ் சுயம் உருண்டை ஒரு புது ரெசிபி பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். இது ஏன்னா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்ல இது குழந்தைங்களுக்கு. இது வந்து செஞ்சு கொடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்து நம்ம இதற்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நட்ஸ் சுயம் உருண்டை, அதை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இதில் என்னென்ன பொருட்கள் தேவைன்னுட்டு இந்த நட்ஸ் சுயம் உருண்டை இதுக்கு தேவையான பொருட்கள் அது எப்படி செய்கிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இப்போ வந்து உங்களுக்கு அதை நான் செஞ்சு காட்டுறேன். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா மாவை கெட்டியாக இந்த பதத்துக்கு, ஒரு கப் மைதா மாவை இந்த கெட்டியான பதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சிடணும், சரிங்களா. அப்புறம் வந்து இந்த வால்நட் கொஞ்சம் எடுத்துக்கணும். இது நட்ஸ் தான், எல்லாமே ட்ரைடு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது வந்து கேஷ்யூ கொஞ்சம் வந்து திராட்சை, கொஞ்சம் கல்கண்டு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வெறும் திராட்சை கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் ரவை. அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சுகரே போதுமானது, ஏன்னா இந்த திராட்சைலாம் நல்ல தித்திப்பு இருக்கும். அதனால் வந்து ஒரு கால் கப் சுகர் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த நட்ஸ் சுய உருண்டை வந்து எப்படின்னா, கொஞ்சம் அனிமிக்காக இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பூஸ்டர்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், இல்லாட்டி எப்போனா செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மோர் ப்ரிஃபரபிள். இது பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணும், இந்த ரவையெல்லாம் வறுக்கலாம் வேண்டாம், ஏன்னா எண்ணெயில் பொரிக்கிறது தானே, அதனால் சொல்லிட்டு வறுக்க வேண்டாம். இப்போ இது தேவை, இதெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்புறம் இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் வேணும், ஒரு ஸ்பூன் வேணும், அதை நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பிளெண்டரில், சின்ன பிளெண்டரில் இதெல்லாம் போட்டுடணும். இது நாலும் போட்டுடுங்க பாருங்கள். இந்த பிளெண்டர் ஜாரில் நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ரவை போட்டிருக்கேன், திராட்சை போட்டிருக்கேன், அப்புறம் வந்து முந்திரி, வால்நட், சுகர், எலாச்சி பொடி எவ்வளோ தேவையான அளவு போட்டுட்டேன், எல்லாமே போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ப்ளெண்ட் பண்ண வேண்டியது தான், அதுக்கு ப்ளெண்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கடாயில் ஸ்டவ் பற்ற வச்சு, கடாயி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். சீக்கிரம் செஞ்சிடலாம். இது நினச்ச மாத்திரத்தில் செய்கிற ரெசிபி இது பாருங்க. நான் பிளெண்ட் பண்ணிடுறேன் பாருங்க. இந்த பிளெண்டரில் எடுத்துட்டேன் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கணும், இதை எடுத்துகிட்டு வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி, ஏன்னா ஏற்கனவே சுகர்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வரும். கொஞ்சம் சுடு தண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இப்போ வந்து ஸ்டவ்வு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். இதை வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு உருண்டை மாதிரி, ரவா உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதை வந்து மைதா மாவில் தோய்ச்சி நம்ம போடுறது, சரிங்களா. அப்புறம் இப்படி கொஞ்சம் ஊற்றி இப்படி இது பண்ணுவோம், ஏன்னா உதிரி போயிடும் இல்லைங்களா, அப்படியே உதிரி உதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அப்புறம் அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து கொப்பரை பொடினு ஒன்று விற்பாங்க இந்த ஷாப்ஸ்லாம், இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு கடை ஷாப் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷாப்பில் வந்து இந்த கொப்பரை பொடின்னு, அந்த தேங்காய் பொடி, இந்த ட்ரைடு கோகனட் பவுடர்வாங்க, அது கூட போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிடணும். இன்னும் கூட கொஞ்சம் கம்மி கூட தண்ணி ஊற்றலாம், ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துடணும், நம்ம எடுத்துட்டு இப்படி பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக கொடுத்து சின்ன சின்னதாக கூட பண்ணலாம். பாருங்கள் இந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லைங்களா சுடு தண்ணி, அதில் வந்து எடுத்து இது பண்ணி இந்த உருண்டை பண்ணிக்கோங்க, சின்ன உருண்டை அழகாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவில் தோய்ச்சி எடுக்கணும் நம்ம பாருங்கள்.
சுய உருண்டை அப்படி தானே பண்ணுவோம், பருப்புகள் எல்லாம் பண்ணுவோம். இது வந்து நட்ஸில் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எடுத்து இப்படி எண்ணெயில் போடும். இப்பயும் இப்படி கை கழுவிக்கங்க. இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுங்க. இதை பாருங்கள், சின்னதாக உருண்டை பண்ணிக்கோங்க. இப்படி போட்டு இப்படி பண்ணுங்கள், பாருங்கள் பண்ணுங்கள். இப்படி எடுத்து இப்படி எண்ணெயில் இப்படி விடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்கள்லாம் விரும்பி. ஈவினிங் ஸ்நாக்காக இதை வந்து நீங்கள் போட்டு கொடுங்க. ஒரு காரம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட்டு மாதிரி பண்ணி கொடுத்துங்க. பாருங்கள் இது எப்படின்னு பார்க்குறேன். டக்குன்னு இப்படி பண்ணிவிட்டு எடுத்து இப்படி போடுங்க. போட்டு துவச்சி பாருங்கள், துவச்சி இந்த மாதிரி பண்ணி இப்படி போடுங்க. இப்போ வெந்துட்டுருக்கு, நட்ஸ் சுயம் உருண்டை வெந்துட்டுருக்கு. நட்ஸ் சுயம் உருண்டை வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் லைட்டு, ரொம்ப இது பண்ணக்கூடாது, கருக விடக்கூடாது. இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்படி திருப்பி போட வேண்டியதுதான். சீக்கிரம் எடுத்துடணும், மைதா மாவு இல்லைங்களா, சீக்கிரம் வெந்துடும். இப்படி எடுத்துட வேண்டியதுதான். சீக்கிரம் வெந்துடும், உள்ளே இருக்க ரவையெல்லாம் கூட சீக்கிரம் வெந்துடும். நம்ம வந்து எடுத்துடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நல்லா இதாகிடும். அப்புறம் வந்து எடுத்துடலாம். ரொம்ப நியூட்ரிஷியஸான ரெசிபி இது. பெரியவங்க சரி சின்னவங்க சரி கொஞ்சம் அனிமிக்காக இருக்கவங்களாம் இந்த நட்ஸெல்லாம் ரொம்ப எனர்ஜி லெவல் அதிகம் இருக்கு இல்லைங்களா இந்த நட்ஸ்லாம். அதனால் வந்து இதை நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க, அடிக்கடி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்கு பண்ணி கொடுங்க. பாருங்க இப்போ நம்ம இந்த உருண்டைங்களை எடுத்துடலாம், ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு நான் இதில் போட்டு காட்டுறேன், ஆனால் சிம்மில் வச்சே செய்யுங்க. பாருங்கள் இன்னொரு வாட்டியும் போட்டு உங்களுக்கு எடுத்து எப்படின்னு காட்டலாம். சிம்லையே வச்சு வேக விடுங்க, இல்லாட்டி வந்து கொஞ்சம் தீஞ்சிரும். அப்புறம் உள்ளே இருக்க ரவையெல்லாம் வேகாது, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள் ஒரு சத்தான சத்து உருண்டை மாதிரி இந்த வந்து இது இருக்கும். இது ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற இது இது இந்த ரெசிபி இது ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு நம்ம பாருங்கள் இன்னொன்று நான் திருப்பி காட்டுறேன். இந்த கலரில் தான் இருக்கணும், ரொம்ப டீப் ப்ரௌன் பண்ணக்கூடாது சரிங்களா, ஏன்னா வந்து தீஞ்சிரும், தீஞ்சிட்டு அது நல்லா இருக்காது. இந்த கலரில் எடுத்துட வேண்டியது தான். இந்த நட்ஸ் சுய உருண்டை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் கிச்சாஸ் கிச்சன். தேங்க்யூ.